Hi guys, welcome back to my channel. இது உங்கள் Fact Impact Tamil. இந்த வீடியோல நுளம்புகளை பற்றின அமேசிங்கான ஃபேக்ட்ஸ்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நுளம்புகள்னால் யாருக்கும் பிடிக்காது, ஏன்னா அதோட செய்யலும் ஒன்று A to Z நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இது. ஆண் நுளம்புகளோ பெண் நுளம்புகளோ பூக்களில் இருக்கிற நெக்டாரை தான் உணவு சாப்பிடுது. அப்படின்னா மனித ரத்தத்தை ஏன் குடிக்குதுன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம ரத்தத்தை குடிக்கிறது ஆண் நிலம்புகள் இல்லை, பெண் நிலம்புகள் தான். இந்த நிலம்புகளுக்கு வந்து முட்டைகளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிளட் வந்து உதவும். அதனால தான் நம்ம பிளட்டை வந்து இது உறிஞ்சி குடிக்குது. அண்ட் நாம் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்போம், அப்போ நம்ம காதுகிட்ட வந்து கோயின்னு இந்த நிலம்புகள் சத்தம் போடும். இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நம்மளுடைய காதில் இருக்கிற இயர்வேக்ஸோட ஸ்மெல் பூக்களில் இருக்கிற நெக்டாரோட ஸ்மெல்லோட ஒத்து தான் இருக்கும். இந்த இயர்வேக்ஸோட ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகுறதுனால தான் நம்ம காதுகிட்ட வருது. இதோட ஸ்மெல்லுக்கு ஓவராக அட்ராக்ட் ஆகி இந்த நுளம்புகள் சம்டைம்ஸ் நம்ம காதுக்குள்ளேயும் போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருந்து ரிலீஸ் ஆகிற பாடி ஹீட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நம்ம பாடி ஹீட்டால் வியர்வை சுரக்கிறதுனால உருவாகிற ஆக்டர்னல், இவைகள் மூன்றையும் சென்ஸ் பண்ணி வந்து நம்ம காது கிட்ட வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்குது. நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஸ்கின்ல நுளம்புகள் கடிச்ச உடனே ஏன் வலிக்குது இல்லைன்னு? இந்த நுளம்புகள் பிளட்டை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கு வலி ஏற்படும். இது ஏன்னா நுளம்புகள் வந்து நம்ம தோலில் ஒரே நேரத்தில் 6 நீடல்ஸை விடுமாம். அந்த 6 நீடல்ஸில் ஒரு நீடல் வழியாக தான் அதோட சலைவாவை தோலில் விடுது. இந்த சலைவர் ரத்தத்தை உறைய விடாமல் பார்த்துக்குது. இதனால நுளம்புகளுக்கு பிளட்டை ஈஸியாக உறிஞ்சி குடிக்க முடியுது. இந்த சலைவா நம்ம தோலில் இருக்கிற பெயினை உணர்த்தக்கூடிய ஏற்பிகளை தடுக்கிற ஒரு வித கெமிக்கலை கொண்டு தான் இருக்கும். இந்த கெமிக்கல் நம்ம ஸ்கின்னை மறுத்து போக செய்யும். இதனால தான் நமக்கு வலியை உணர முடியல. அப்போ ஏன் நுளம்புகள் கழிச்சதுக்கு அப்புறமா நமக்கு சொரியுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். சலைவா நம்ம தோலில் இருந்து வெளியே போகாது. அதை வெளியேற்றதுக்காக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் எங்கே நுளம்புகள் கழிச்சிச்சோ அந்த இடத்துல இஸ்டமின் அப்படின்ற ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கெமிக்கலோட ரியாக்ஷனால தான் நமக்கு இந்த சொரிச்சல் ஏற்படுது. ஓகே கைஸ், இப்போ வீடியோ இன்னைக்கு வந்துட்டும் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இது போல நல்ல வீடியோக்களை காண விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.